சங்கைக்குரிய பெரியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் புனிதமான ரமலான் நம்மை வந்து அடைந்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த காலங்களிலே நாம் செய்த அமல்களை விட நல்ல அமல்களை அதிகமாக செய்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம், ஒரு அவகாசம் நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. சங்கையானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான அவகாசம், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கடந்த வருடங்களிலே இருந்த எத்தனையோ பேர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வருடம் நமக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய பெரும் அருளை அருட்கொடையை கொண்டு நமக்கு ஆயுளை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, அவனுடைய பள்ளியிலே வந்து இருந்து அவனை அமல் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த புனிதமான இந்த வாய்ப்புகளை சிறந்த முறையிலே பயன்படுத்தி நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்துவது கொள்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய குர்ஆன் ஷரீஃப் மிக அற்புதமான ஒரு கருத்துக்களை உள்ளடக்கிய மிக சிறந்த ஒரு அருள்மறை. இந்த அருள்மறை குர்ஆன் மிக சிறந்த கருத்துக்களை உள்ளடக்கி நிரந்தர மோஜிசாவாக அற்புதமாக இந்த உலகத்திலே திகழ்கிறது. இந்த குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்டதின் காரணத்தினால்தான் இந்த ரமலான் என்பது புனிதத்துவத்தை பெறுகிறது. எனவே இந்த ரமலான் சிறப்பு பெறுவதற்கு காரணம் முழுக்க முழுக்க குர்ஆன் ஷரீஃப் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த குர்ஆனை நாம் ஓதுவதற்கும் கேட்பதற்கும், அதனுடைய கருத்துக்களை விளங்கிக் கொள்வதற்கும் கேட்பதற்கும் நாம் ஒரு சிறந்த வாய்ப்பாகத்தான் இந்த ரமலான் மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது. மற்ற காலங்களிலே ஞாயிற்றுக்கிழமை அன்று மகரிப் தொழுகை முதல் இஷா வரை நமக்கு இந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரை நிகழ்த்தப்படுகிறது. ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை எடுத்து அதற்குரிய விளக்கத்தை சொல்லுவது வழக்கமாகும். அந்த வகையிலே இன்று ஓதப்பட்ட ஒன்னேகால் ஜுஸ் நம்முடைய பள்ளியை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுசுக்கள் ஓதப்படுகின்றன. 29 நோன்புகளாக இருப்பதின் காரணத்தினால் முதல் 4 நாட்களுக்கு மட்டும் ஒன்னேகால் ஜுஸ் முடிவடைந்து அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் 4 நாளைக்கு பிறகு 5வது நாள் முதல் ஒவ்வொரு ஜுசுவாக ஓதப்படும். இன்று ஓதப்பட்ட ஒன்னேகால் ஜுசுவிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் பக்ரா என்று ஓதப்பட்டது. இதிலே 58-59 வசனத்திலே அல்லாஹு தஆலா பனு இஸ்ராயல்களிலே அவர்களினுடைய நடத்தையில் இருந்த திமிருத்தனத்தை அல்லாஹு தஆலா எடுத்து காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களை அழைத்து கொண்டு ஃபிரௌனிடம் இருந்து பாதுகாப்பாக அழைத்து கொண்டு இன்னொரு ஊருக்கு போகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வயது குல் நது குலு ஹாதிஹில் கரியத ஃபகுலு மின்ஹா ஹைது ஷிஃப்தும் ரகதன் வதுகுலுல் பாப சுஜ்ஜதன் வகூலு ஹித்தத்துன் நஃபிர் லகும் கதாயாக்கும் வஸனஸீதுல் முஹ்ஸினீன். நாம் அவர்களை பார்த்து சொன்னோம், வயது குல் நது குலு ஹாதிஹில் கரியத வயது குல் நது குலு ஹாதிஹில் கரியத்த இந்த ஊரிலே நீங்கள் நுழையுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வயது குல் நது குலு ஹாதிஹில் கரியத்த ஃபக்குலு மின்ஹா ஹைது ஷிஃப்தும் ரகதன் வதுகுலுல் பாப சுஜ்ஜதன் அதிலே நீங்கள் நாடியதை சாப்பிடுங்கள். அதிலே கிடைக்கக்கூடிய உணவு வகைகளை நாடியதை சாப்பிடுங்கள். இன்னும் வக்கூலு நீங்கள் சொல்லுங்கள், ஹித்தத்துன் நஃபிர் லக்கும் கதாயாக்கும் எங்களுடைய பாவ சுமைகளை நீ இறக்கி வைப்பாயாக என்று சொல்லுங்கள், நாம் உங்களை மன்னிப்போம், உங்களுடைய பாவங்களை மன்னிப்போம். வஸனஸீதுல் முஹ்ஸினீன், இதே போலதான் நல்லுபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மைகளை நாம் அதிகப்படுத்துவோம். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள், ஃபபத்தல் அல்லதீன வலமு கவுலன் கைரல்லதி கீல லஹும் ஃபான்ஸல்னா அலல் லதீன வலமு ரிஜ்ஸம் மினஸ் ஸமாஇ பிமா கானு யஃப்ஸுகூன். அந்த வார்த்தையை அப்படியே மாத்தினார்கள். ஹித்தத்துன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை
எங்களுடைய பாவ சுமைகளை நீ இறக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்வை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையை ஹிந்ததுன் என்று சொன்னார்கள். கோதுமை, எங்களுக்கு கோதுமை வேண்டும் என்று திமுறாக சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபபத்தல் அல்லதீன லலமு கவுலன் கைரல் லதி கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை விட்டுவிட்டு இன்னொரு வார்த்தையை மாற்றினார்களே, அது எதற்காக என்று சொன்னால், அந்த அநியாயம் செய்தவர்கள் அவர்கள் பாவங்களை திமுறாக என்ன செய்தார்கள், இந்த வார்த்தையை சொன்னார்கள். ஃபபத்தல் அல்லதீன லலமு கவுலன் கைரல் லதி கீல லஹும் ஃபான்சல்னா அலல் லதீன லலமு ரிஜ்ஸம் மினஸ் ஸமாஇ, இவ்வாறு அவர்கள் சொன்னதின் காரணத்தினால் அவர்களின் மீது நாம் வேதனையை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, பொதுவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த வசனத்திலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு நபி உண்மையானவர் என்று அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. அவர்களுடைய அற்புதத்தை நல்ல முறையிலே கண்ணார பார்க்கிறார்கள், நல்லா தெரிகிறது. ஒரு அசாவை வைத்து அடித்து என்ன செய்கிறார்கள், ஒரு கடலையே 12 பாதைகளாக பிரித்த ஒரு பேர் அற்புதத்தை அந்த மக்கள் கண்களால் பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு கம்பை தூக்கி கீழே போட்டவுடன் பெரும் பாம்பாக மாறி அங்கே சூனியக்காரர்களால் போடப்பட்ட பாம்புகள் அனைத்தையும் தூக்கி விழுங்கிவிட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அவர்கள் கண்டார்கள். இப்படியெல்லாம் தங்களுடைய கண்களால் நேரடியாக அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கண்டு இவர்கள் உண்மையான நபிதான் என்பதை விளங்கியிருந்தும் கூட அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த பெருமை, மமதை, ஆணவம், அகங்காரத்தின் காரணத்தினால் அல்லாஹுக்கு எந்த அளவிற்கு மாற்றம் செய்கிறார்கள் என்றால், ஹிந்ததுன், பாவச்சுமையை இறக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் என்று பணிவோடு கேளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதற்கு அதே வார்த்தையை மாற்றி ஹிந்ததுன் என்று சொன்னார்கள். கோதுமை வேண்டும் எங்களுக்கு, அந்த வார்த்தையை சொல்லி என்ன செய்யறாங்க, மாத்தி அல்லாஹ்வுக்கு கூட கொஞ்சம் கூட பயப்படாம அந்த வார்த்தையை தன்னுடைய தோதுவுக்கு அதை மாற்றுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பெருமை வந்துவிட்டால், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆணவம், அகங்காரம் வந்துவிட்டால், அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். அல்லாஹ்வுடைய வல்லமையை நேரடியாக கண்ணால் கண்டாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக மாட்டான். இபிலீசுக்கு தெரியாதா அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி, அல்லாஹ் உண்மையானவன் என்பதை தெரியாதா, நாமெல்லாம் சொர்க்கத்தை பார்க்காமல் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனால் இந்த இபிலீசுக்கு சொர்க்கத்தை பார்த்து ஈமான் கொண்டவன், சொர்க்கத்திலே வாழ்ந்தவன், நரகத்தை பார்த்தவன், மலக்குமார்களை நேரடியாக கண்டவன், அவருடைய தன்மைகளோடு உணர்வோடு கலந்து உறவாடியவன், அப்படிப்பட்ட அந்த இபிலீசுக்கு அல்லாஹினுடைய வல்லமை, அல்லாஹினுடைய மலக்குமார்கள், அல்லாஹினுடைய சொர்க்கம், அல்லாஹ்வுடைய நரகம் எல்லாவற்றையும் நேரடியாக கண்களால் பார்த்திருந்தும் கூட அல்லாஹ் சொன்னான் என்று ஓதப்பட்ட வசனத்திலே, வயது குல்லாலில் மலாயிக்கத்தி ஸ்துதுலி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ், மலக்குமார்களை நோக்கி, மலக்குமார்களே ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னோம், ஆனால் எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்தார்கள் இப்லீஸை தவிர, இப்லீஸை தவிர. ஏன் சஜிதா செய்யல, அவன் சொன்னான், என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், அவரை மண்ணினால் படைத்தாய், எனவே நான் உயர்ந்தவன், நான் அவருக்கு சரிதா செய்ய மாட்டேன். சொன்னது யாரு, அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஆனால் ஏற்க மறுத்த அந்த இபிலீசுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமை அனைத்தும் தெரியும், தெரிந்ததும் கூட மறுத்ததற்கு காரணம் என்ன, அவனிடத்திலே இருந்த பெருமை, அகங்காரம், ஆணவம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருமையை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு மூமினுடைய உள்ளத்திலே பெருமை இருக்கக்கூடாது, பெருமை இருந்தால் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய தன்மை இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தவாலா லில்லாஹி தரஜதன், ஒரே ஒரு விஷயத்திலே எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிவாரோ, யர்ஃபவுல்லாஹு தரஜதன், அல்லாஹ் அவருக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான், ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில நேரங்களிலே சில குடும்பங்களிலே நடக்கக்கூடிய பிரச்சனையின் சமயத்தில் நம்மால் பணிந்து போக மனம் இடம் கொடுக்காது. காரணம், நம்ம மனசுல இருக்கக்கூடிய பெருமை. நம்ம பணிந்து போயிட்டோம்னு சொன்னா நம்மளை மட்டும் ஆக்கிடுவாங்க. நபி சொல்றாங்க, நிச்சயமாக ஒரு மனிதன் பணிவதால் அவன் கேவலப்படுவதில்லை, சதக்கா செய்வதால் ஒரு மனிதனுடைய பொருள் குறைவதில்லை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னிப்பதால் அவர் என்ன செய்வதில்லை, கேவலப்படுவதில்லை, அவர் இழிவடைவதில்லை. பெருமானார் சொன்னார்கள்,
இந்த மூனையை நம்ம மாற்றமா நினைக்கிறோம். இந்த மூனையுமே நம்ம எப்படி நினைக்கிறோம் சொன்னா, சதக்கா செஞ்சா பொருள் குறைஞ்சிரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சதக்கா செய்வதன் மூலமாக பொருள் குறைவதில்லை. ஒரு மனிதனுக்கு பணிந்தால் நாம் கேவலப்பட்டு விடுவோம் என்று நினைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பணியக்கூடியவன் ஒருபோதும் கேவலப்படுவதில்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னிப்பதால் அந்த மனிதன் இழிவடைவதில்லை. நாம் நினைக்கிறோம் ஒரு மனுஷனை விட்டு கொடுத்துட்டோம் சொன்னா இழிவா போயிருவோம், நம்ம நம்மள கேவலமா நினைச்சிருவான். இந்த சமூகம் அப்படித்தான் நினைக்கிறது. நமக்கு யாரையாவது பல தடவை மன்னிச்சிட்டோம் சொன்னா நம்மளை ஏதோ ஒரு வேலைக்கு ஆகாத மாதிரி நினைக்கிறது. கண்ணியமானவர்களே, பெருமை இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக பணிவாரோ அவருக்கு அல்லாஹ் தரஜாவை உயர்த்துகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இல்லியீன் என்ற சொர்க்கலோகத்திலே உயர்ந்த இடத்திலே அவருடைய இருப்பிடத்தை அமைக்கிறான். இல்லியீன் என்ற சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்திலே அவருடைய இருப்பிடத்தை அமைக்கிறான். ஆனால் வமன் தகப்பர, எவன் பெருமை அடிப்பானோ, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே, ஹத்தா யஜ்அலுஹு ஃபீ அஸ்ஃபல ஸாஃபிலி, அல்லாஹ் என்ன செய்கிறான், அவரை கேவலத்திலும் கேவலமாக மாற்றி விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இழிவானவர்களில் மிக கேவலமானவர்களாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். யார் பெருமை அடிக்கிறாரோ அவரை அல்லாஹு தஆலா அப்படி மாற்றி விடுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே வருகிறது. மற்றொரு ஹதீஸிலே அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இய்யாக்கும் அல் கிபர், பெருமையை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஃபைன்னல் கிபர் யகூனு ஃபி ரஜுல், காரணம் பெருமை என்பது மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு தன்மை, எனவே உங்களை நான் எச்சரிக்கிறேன், அந்த பெருமையை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். தபுரானியிலே வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மற்றொரு ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் குதுசி, அல் கிபரியாவு ரிதாயி, பெருமை என்பது என்னுடைய மேலாடை, வல் அலுமத்து இசாரி, கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை, ஃபமன் நாஸ்அனி வாஹித மின்ஹுமா, இந்த இரண்டில் ஒன்றை என்னிடமிருந்து தட்டி பறிக்க யார் நினைப்பாரோ, அல் கைத்துஹு ஃபின்னார், அவரை நரகத்திலே போடுவேன். அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸை சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், புதுசா செருப்பு வாங்கி போடணும்னு ஆசை.